துபாயில இருந்து முகமது அலி பேசுறேங்க. சரி, உங்க கேள்வி கேளுங்க. ஹசரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. அதாவது இந்த ஊல்லாஹ் அல்லதி லாயிலாஹா ஆலிமலஹிபி சஹாதா ஊஹான் ரஹீம், இந்த ஆயத்தை ஓதுவதனால இறந்தவங்களுக்கு சஹித அந்தஸ்து கிடைக்கிறது புக்ல இருக்குங்களா? அது எப்படிங்க சொல்லுங்க. இன்ஷால்லா இந்த இன்ஷால்லா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஹசரத் அவர். பொதுவாக அல்லாஹ் திருக்குரான் ஷரீஃபில் 4000க்கு மேற்பட்ட வசனங்களிலே சில வசனங்களை சிறந்த வசனங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த வசனங்களிலே குறிப்பிடத்தக்க வசனங்களில் ஒன்றுதான் இந்த சூரத்து ஹஷ்ரு என்ற சூராவுடைய கடைசி வருகிற மூன்று வசனங்கள். ஹுவல்லா அந்த ஆயத்தை வந்து நேயர் ஓதுகிற பொழுது சற்று தவறுகள் ஏற்பட்டது. அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகிற பொழுது பேணுதலான முறையிலே ஓத வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சூராவுடைய பெயர் அதனுடைய இறுதி என்று சொன்னாலே நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த ஆயத்தை பொறுத்தவரை இந்த ஆயத்திலே அல்லாஹுடைய திருவசனங்கள், அல்லாஹுடைய திருநாமங்கள் நிறைய தொடர்ந்து வருகிறது. இந்த மூன்று வசனங்களில் ஒட்டுமொத்தமாக அல்லாஹுடைய திருநாமங்கள் தொடர்ந்து வருகிறது. ஆதலால் இந்த மூன்று வசனங்களை ஓதுபவர் சொர்க்கத்தை பெறுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு சொர்க்கம் நசீபாகும், சொர்க்கம் வாஜிபாகும் என்று பெருமானார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹுடைய திருநாமங்களிலே அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று, அதாவது இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது. மிக ஆற்றல் மிக்க ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தை ஓதி நாம் கேட்கிற துவாக்கள் எல்லாம் உடனே ஏற்கப்படும். அந்தளவுக்கு மிக ஆற்றல் உள்ள ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு திருநாமம் இருக்கிறது. அந்த திருநாமம் இந்த மூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு பெயர்களிலே உள்ளடங்கி இருக்கிறது. எனவே இந்த மூன்று வசனங்களை ஓதுபவர் அல்லாஹுடைய அந்த இஸ்முல் ஆலம் என்ற அந்த இஸ்மை ஓதியவராக கருதப்படுவார் என்றும் கிதாபுகளிலே ஹதீஸ் கிரந்தங்களிலே காணப்படுகிறது. இப்போ இப்படி இந்த வசனத்துக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை ஒருவர் ஓதுவதனால் ஷஹீதுடைய மர்த்தபா பெறுவார் என்பது அது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லை என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.